வெளியேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தாவின்ட விசுத்த நாமம் இந்த ராத்திரியும் மகத்துவப்படுமாறாகட்டு நேற்று தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் வந்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்யும்படியாய் பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள வரும் ரகசிய வரியை குறித்து நாம் தியானம் செய்தோம். கழிஞ்ச ராத்திரியில் மேகப்பிரத்யட்சதையை குறித்து தன்னை விசுத்தன்மாரை சேர்க்குவான் அவரோடு சேர்ந்து இப்பூமியில் கடந்து வந்து பூமியை நியாயம் விதிக்குவானும் சகசிராப்த வாழ்ச்சைக்கு வேண்டியுள்ள அவன் மேகப்பிரத்யட்சதையை குறித்து இந்த ராத்திரி நம்ம ஒருமிச்சு சிந்திக்குவானிடையாயி. இந்த ராத்திரி வரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த ராத்திரி சகசிராப்த வாழ்ச்சையை குறித்து நம்ம ஒருமிச்சு சிந்திக்குவான் போகணும். வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நாம் வாசிப்போம். வெளிப்பாடு புஸ்தகம் 5 அத்தியாயம் அதன் 8 முதல் 11 வரை உள்ள வாக்கியங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களில் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினால் நீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 5 அத்தியாயம் 8 முதல் 11 வரை உள்ள வாக்கியங்கள். வாங்கியப்போ 4 ஜீவிகளும் 24 மூப்பன்மாரும் ஓரொருத்தൻ வீணையும் விசுத்தന്മാരുടെ പ്രാർത്ഥന എന്ന ധൂപവർഗം നിറഞ്ഞ പൊൻകലശവും പിടിച്ചുകൊണ്ട് കുഞ്ഞാടിന്റെ മുൻപാകെ വീണു. പുസ്തകം വാങ്ങുവാനും അതിന്റെ മുത്ര പൊട്ടിപ്പാനും നീ യോഗ്യൻ, നീ അറുക്കപ്പെട്ടു. നിന്റെ രക്തം കൊണ്ട് സർവഗോത്രങ്ങളിലും ഭാഷയിലും വംശത്തിലും ജാതിയിലും നിന്നുള്ളവരെ ദൈവത്തിനായി വിലയ്ക്ക് വാങ്ങി ഞങ്ങളുടെ ദൈവത്തിന് അവരെ രാജ്യവും പുരോഹിതന്മാരുമാക്കി വച്ചു. അവർ ഭൂമിയിൽ വാഴുന്നു എന്നൊരു പുതിയ പാട്ട് അവർ പാടുന്നു. പുതിയ പാട്ട് പാടിനാർ വേദം ചൊല്ലുകണ്ടത് പുതിയ പാട്ട് പാടുന്നു എന്ന് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു. പൊതുവാകെ ജയം പെറ്റവുകളെ പുതിയ പാടലെ പാടുവതാകെ വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം 15-ാം അധികാരം 3-ാം വസനത്തിൽ നാം വാസിക്കുന്നു. ജയാളികളാണ് നവഗാനം പാടുന്നതായി വെളിപ്പാട് പുസ്തകം 15-ാം അധ്യായം അതിന്റെ 3-ാം വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നു. അവർ ദേവുടെ ഊഴിയക്കാരായി മോശയിൻ പാട്ടെയും ആട്ടുക്കുട്ടിയാനൊരു പാട്ടെയും പാടി സർവോളമുള്ള ദേവനായ കർത്താവേ ദേവരുടെ കിരിയകൾ മഹത്വവും ആശ്ചര്യമാണവികൾ പരിശുദ്ധവാനുകളെ രാജാവേ ദേവരുടെ വഴി നീതി സത്യവുമാണ് വേണ്ടി വേദം ചൊല്ലുകേണ്ടത്. അവരെ വെളിപ്പാട് പുസ്തകം 15-ാം അധ്യായം അതിന്റെ 3-ാം വാക്യത്തിൽ അവർ ദൈവത്തിന്റെ ദാസനായ മോശയുടെ പാട്ടും കുഞ്ഞാടിന്റെ പാട്ടും ചൊല്ലിയത് സർവശക്തിയുള്ള ദൈവമായ കർത്താവേ നിന്റെ പ്രവൃത്തികൾ വലുതും അത്ഭുതവുമായവ സർവജാതികളുടെ രാജാവേ നിന്റെ വഴികൾ നീതിയും സത്യവുമുള്ളവ. ഇതിനമാക വേദത്തിൽ അനേകിടങ്ങളിലെ ജയം പെറ്റവുകൾ തങ്ങളെ ജയിക്കുമടിയാകെ രക്തം ചിന്താണ്ട് യേശു ക്രിസ്തുവായി പുതിയ പാടലുകൾ മൂലമായി മഹിമപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഇങ്ങനെ വേദപുസ്തകത്തിൽ പല സ്ഥലങ്ങളിലും രക്തം കൊണ്ട് തങ്ങളെ വീണ്ടെടുത്ത ആ വീണ്ടെടുപ്പുകാരന്റെ മുമ്പിൽ ദൈവജനം പുതിയൊരു പാട്ട് പാടി. വേദത്തിലെ எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தில் நீட்டிக் கொண்டீர் என்று அவர்கள் புதிய பாடலை பாடுகின்றார். எங்களே தெய்வத்தின் வேண்டி ரத்தம் கொண்டு வீழ்ந்தெடுத்து என்னவர் பாடி இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல ஜெயம் பெற்றவர்களே ஆண்டவரோடு பூமியிலே 1000 ஆண்டு ஆட்சி செய்வதாக வேதம் சொல்லுகின்றது. குஞ்ஞாடின் ரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்டவரும் ஜெயாளிகளாய் ஜீவிக்கும் அவரும் இப்பாட்டு பாடி அவனோடு வாழும். வெளிப்படுத்தல் 20
வசனம் ஆறாம் வசனங்களை வாசிக்கின்றேன். வெளிப்பாடு புத்தகம் 20ஆம் அத்தியாயம் அதன் 4 6 வாக்கியங்கள். நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளில் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பற்றியுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வெளிப்பாடு புத்தகம் 20:4 வாக்கியம் ஞான நியாயாசனங்களை கண்டு அவையில் இருக்கிறவர்க்கு நியாயவிதியுடைய அதிகாரம் கொடுத்து இயேசுவின் சாட்சியமும் தெய்வத்தின் வசனவும் நிமித்தம் தல சேதிக்கப்பட்டவரும் மிருகத்தையோ அதன் பிரதிமையோ நமஸ்கரிக்காத்தவரும் நெற்றியிலும் வலதுகையிலும் அதன் முத்திர கைக்கொள்ளாதவருமாயிருந்த ஆத்மாக்களை நான் கண்டு அவர் ஜீவிச்சு 1000 ஆண்டு கிறிஸ்துவோடு கூடி வாழு. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர் ஜீவிச்சு கிறிஸ்துவோடு கூட சகசிராப்தம் வாழு. இயேசு ரத்தத்தால் நிற்கப்பட்டு ஜெயம் பெற்றவர்கள் இயேசுக்கு ரத்த சாட்சியம் அளித்தபடியாலே இவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாய் எக்கால சத்தம் ரகசியவர்களை கேட்டபொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்து முதலாவது எழுந்திருப்பார் என்று முதலாவது இருத்தலில் பங்கடைந்தவராக இவர்கள் எழும்பி ஆண்டவர்கள் சேர்ந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்டவர் குஞ்ஞாடின் நாமத்தில் ஜெய ஜீவிதம் செய்தவர் ஈ லோகத்தில சகலத்தையும் ஜெயித்தவர் அவர் காகல நாதத்தங்கள் இயேசுவின் சக்தியால் ஈ பூமியில் நின்று எழுந்திருக்கையும் மீண்டும் பூமியிலோட்டு இறங்கி வந்து விசுத்தன்மாரோடு சேர்ந்து ஈ பூமியில் சகசிராப்தம் வாழும். ஆறாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரங்களை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 20:6 வாக்கியம் 1 புனருத்தானத்தில் பங்குள்ளவன் பாக்கியவானும் விசுத்தனுமாகுந்து அவருடைய மேல் 2 மரணத்தின் அதிகாரமில்ல. അവർ ദൈവത്തിലും ക്രിസ്തുവിനും പുരോഹിതന്മാരായി ക്രിസ്തുവിനോടുകൂടെ 1000 ആണ്ട് വാഴും. അപ്പടിയെന്നാൽ 1000 അർസാക്ഷിയെ പങ്കെടുക്കാൻ പോകൂടിയ ദേവടി പിള്ളേൽ യാരുണ്ട് വെളിപ്പെടുത്തൽ 5 അധികാരം 10 വസനത്തിൽ എങ്ങനെ രക്തത്തിൽ അണിട്ടിക്കൊണ്ടിരുന്ന പരിശുദ്ധവാൻകൾ ചൊല്ലുകാർ ആരാണ് സഹസ്രാബ്ദ വാഴ്ചയിൽ പങ്കു ചേരുക എന്നുള്ള ചോദ്യത്തിന്റെ മറുപടി വെളിപ്പാട് പുസ്തകം 5:10 കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ ഈ ഭൂമിയിൽ വാഴും. வெளிப்படுத்தல் 20:40 வசனத்தில் ரத்த சாட்சிகளாய் மிருகத்தின் நாமத்தையோ லட்சத்தையோ அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் அவனை எதிர்த்து ரத்த சாட்சியாக மறித்தவர்கள் நாங்கள் உயிர்த்துக்கு சூட கூட 1000 ஆண்டு ஆட்சி செய்யும் என்று சொல்லுகிறார். வெளிப்பாடு புத்தகம் 20:4 வாக்கியத்தில் மிருகத்தின் முத்திர தரிக்காத்தவர் அன்று கிறிஸ்துவனை எதிர்த்து வந்தவர் கிறிஸ்துவின் நாமத்தின் வேண்டி ரத்தம் சொரிஞ்ச ஈ பூமியில் மறிச்ச சுத்தன்னார் பரையுமோ ஞங்கள் வாழும். ஆறாம் வசனத்தில் வெளிப்பட 26 சொல்லுகிறது முதலாவது இருக்கிறது பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் அவர் கிறிஸ்துவோடு கூட 1000 ஆண்டு ஆட்சி செய்வார் வேதம் சொல்லுகிறது. வெளிப்பாடு புத்தகம் 20:6 ஆறாம் வாக்கியத்தில் பரையுது 1 புனராகமனத்தில் பங்கு சேர்ந்தவன் பாக்கியவான் அவன் பாக்கியவானும் விசுத்தனமாகுந்து அவன் மேல் 2 மரணத்தின் அதிகாரம் இல்ல அவன் கிறிஸ்துவோடு வாழும். இல்ல முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் வேதாகமத்தில் 7 உயிர்த்தெழுதல்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவற்றில் முதல் 5 உயிர்த்தெழுதல்களையே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. 7 புனருத்தானங்கள் பைபிளில் உண்டு. அதில் 5 புனருத்தானங்களான 1 புனருத்தானம் என்று பரஞ்சிருக்கின்றது. முதலாவது உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து அன்று உயிர்த்தெழுந்து விட்டார். இரண்டாவதாக ரத்த சாட்சியானவர் உயிர்த்தெழ போகிறார்கள். மூன்றாவதாக கிறிஸ்துவுக்குள் மைத்தவரிலிருந்து எழுந்திருக்க போகிறார்கள். நான்காவதாக வேதாகம காலம் முழுவதில் உள்ள ரத்த சாட்சி எழும்ப போகிறார்கள். இவ்விதமாக 5 உயிர்த்தெழுதல் இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. 1 புனருத்தானம் என்று பரையின்றதின் உள்ளில் 5 பாகங்கள் உண்டு. 1 கிறிஸ்துவின் புனருத்தானம், 2 கிறிஸ்துவின் வேண்டும் மறித்தவருடைய புனருத்தானம், 3 விசுத்தன்மாருடைய புனருத்தானம்,
தானம் நானோ பழியதிரத்தில சகல பக்தன்மாரையும் பண்ணிருத்த தானம் இமிதமான முதலாவது தொழிலில் பங்களிவர் சுத்தவான்கள் ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் பங்கு பெற போகிறார் இன்னலே ஒன்னாம் புனருத்தானத்தில் பங்கு சேர்ந்தவர் சகசிராப்த ஆட்சியில் குஞ்சோடு கூட வாழும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி என்பது பூமியிலே நடப்பிக்கப்பட போவது இல்லை என்று ஆவிக்குரிய மண்டலத்தில் தவறுதலாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்ன பிரிய தெய்வ மக்களே ஆத்மீக கோலத்தில் சகசிராப்த ஆட்சி இல்லைன்னு பிரகடிப்பிக்கும் பலரையும் நீங்கள் கண்டன்னு வரும் சிலர் பிரசங்கிக்கின்ற